நியூமன்னார் செய்திகள். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் வைத்தியசாலை அபிவிருத்திச் சபை என குறிப்பிடப்படும் தொண்டு அமைப்பின் அனுசரணையில் இன்றைய தினம் புதன்கிழமை 23 திகதி மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரிடம் ஒரு தொகுதி மருத்துவப் பொருட்கள் மற்றும் உபகரணப் பொருட்கள் கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த அமைப்பின் தலைவர் சுபேதி தேரர் அவர்களினால் சுமார் 40 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருத்துவப் பொருட்கள் மற்றும் உபகரணப் பொருட்கள் மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் கீழ் இயங்கும் வைத்தியசாலைகளுக்கு வழங்கும் வகையில் இன்றைய தினம் புதன்கிழமை மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிதி பங்களிப்பு மற்றும் அனுசரணையை வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் மற்றும் இலங்கையை சேராதவர்கள் வழங்கியுள்ளனர். குறித்த மருத்துவ உபகரணங்கள் நேரடியாக வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குறித்த மருத்துவப் பொருட்கள் மற்றும் உபகரணப் பொருட்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அபிவிருத்திச் சபை என குறிப்பிடப்படும் தொண்டு அமைப்பின் அனுசரணையில் குறித்த அமைப்பின் தலைவர் சுபேதி தேரர் அவர்களினால் மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ரிவினோதன் ஊடாக உரிய வைத்தியசாலை நிர்வாகத்திடம் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வணக்கம். நேற்றைய தினமும் இன்றைய தினமும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ் கவுன்சில் எனப்படுகின்ற ஒரு தொண்டர் அமைப்பின் அனுசரணையில் அவர் அந்த அமைப்பினுடைய டிரெக்டர் சங்கைக்குரிய சுபோதி தேரர் அவர்களால் 40 மில்லியன் ரூபா பெறுமதியான மருத்துவம் மற்றும் மருத்துவம் அல்லாத உபகரணங்கள் மன்னார் சுகாதார சேவைகள் பணிமனையின் கீழ் இயங்குகின்ற சகல வைத்தியசாலைகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான நிதி பங்களிப்பு மற்றும் அனுசரணையை யூகே, ஆஸ்திரேலியா, கனடா மற்றும் மேற்கத்திய நாடுகளில் இருக்கின்ற இலங்கையர்கள் மற்றும் இலங்கையர் அல்லாதவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களினுடைய இந்த பங்களிப்பு சில்வியன் லங்கா ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனத்தின் ஊடாக இங்கே கிடைக்கப்பட்டு இந்த மருத்துவ உபகரணங்கள் வெளிநாட்டிலிருந்து நேரடியாக புதிதாக தெரிவிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நமக்கு இந்த உபகரணங்களை வழங்கிய ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ் கவுன்சிலுக்கும் அதனுடைய டிரெக்டருக்கும் அதே போல் சில்வியன் லங்கா ஃபவுண்டேஷனுக்கும் எமது நன்றிகள். இதே போல் இந்த மருத்துவ உபகரணங்கள் வந்து இங்கே இலவசமாக கொண்டு வரப்படுகின்ற போதும் அவற்றை கொண்டு வருகின்ற கப்பெட் கட்டணம், ஷிப்பிங் சார்ஜஸ் மற்றும் சுங்கத்திடத்தினுடைய டேக்ஸ், வெட் போன்றவற்றை வந்து செலுத்துவதற்குரிய பணம் வந்து தேவைப்படுகிறது. அவை வந்து அரசு நிறுவனங்களால் அல்லது அரசால் வந்து வழங்கப்படுவதற்கான சாத்தியம் குறைவு. ஆகவே பொதுமக்கள் ஆகிய நீங்களும் இணைய நன்கொடையாளர்களும் அந்த பணத்தினை வந்து சேகரித்து தயார் நிலையில் வைத்திருந்தால் இவ்வாறான அன்பளிப்பு பொருட்களை இலகுவாக விரைவாக மன்னாருக்கும் இணைய வடமாகாண மாகாணத்துக்கு மாகாணங்களுக்கும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். நன்றி.